அன்றைக்கி வந்து வரும்போதே அது ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சியோடு இருந்தது சார் அந்த படம். அதாவது பார்க்கும்போதே ஒரு மற்ற படங்களோடு சேர்ப்பு ஒப்பிடும்போது பயங்கர சுறுசுறுப்பான ஒரு படம், ஒரு கபடியுடைய இது. அது பெரும்பாலும் விஜயுடைய படங்களில் கொஞ்சம் காமெடி கலந்து இருந்தாலும் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகிடும். கொஞ்சம் காமெடி கலந்து அவரும் பண்ணணும், அவர் கூட வர்ற காமெடி ஆர்டிஸ்ட் நிறைய வச்சுட்டாருன்னா அதனால் சூப்பர் ஹிட் இதாகிடும். தமிழில் எப்படி இவர் எப்படி அந்த மாதிரி தெலுங்கில் மகேஷ் பாபுக்கு ஒரு பெரிய மாஸ் இருக்குது. அவர் பண்ணுற படங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு நல்ல க்ரியேட்டிவாக இருக்கும், மாஸாக இருக்கும். அது இங்கே தமிழுக்கும் நல்ல அந்த அந்த சப்ஜெக்ட் தமிழுக்கும் நல்ல ஏற்றுக்கலாம். ஒரு படத்தை வந்து நீங்கள் சுறுசுறுப்பாக ஓடிட்டே இருக்கும்போது நதி மாதிரி நீரோடை மாதிரி ஓடிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து யாருமே வந்து எந்திரிச்சு டீ குடிக்க போகலாம் அது குடிக்க போகலான்ட்டு உங்களுக்கு அப்படி போடு போடு. அந்த சாங் பார்த்திங்கன்னா இன்றைக்கி போட்டாலும் கூட அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க சின்ன பசங்க உட்பட. ஆமாம், எல்லோருமே அவரே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக டான்ஸ், ஏற்கனவே ஒரு சூப்பரான ஒரு டான்ஸர் தான், இவர் டான்ஸ் பண்ணுவார் விஜய். அதில் வந்து இன்னும் அசத்தலாக பண்ணியிருப்பார். அது ரெண்டு பேருக்குமான கெமிஸ்ட்ரி ரொம்ப இதானது அந்த படத்தில் தான். கில்லிப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அந்த கில்லிக்கான ஒரு ஒரு துள்ளலோடு இருந்தது. அதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் ரசிக்கிற மாதிரி ஒரு துள்ளல் இருந்துச்சு. பெரிய அதாவது அமைச்சருடைய பையனுக்கு எதிராக வந்து ஒரு நிற்கக்கூடிய அளவுக்கு உயரம் அப்படியே தாண்டி போயிட்டே இருக்கார். அதாவது தான் அந்த இடத்துலையும் அவர் வந்து ஒரு கபடி விளையாடுற பையனை தான் தன்னை அடையாளப்படுத்திக்கிறார். அதை தாண்டி நான் அவனை விட பெரியவன் அப்படின்னு வரவே இல்லை. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் கலைமாமணி திரு சபிதா ஜோசப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், ஏப்ரல் மாதம் 2004 ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் கில்லி. மிகப்பெரிய வெற்றி படம் அன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிக்கு அப்புறம் அதிகபட்சமான ஒரு தொகையை ஈட்டி கொடுத்த ஒரு படம்னு சொல்லலாம். விஜய் அவர்களுக்கும் சரி, கேரியர் வைஸும் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம். என்னதான் அது ஒரு வந்து ஒரு ரீமேக் படம்னு சொல்லப்பட்டாலுமே கூட தமிழில் ஒரு அதிரி புதிரியான வெற்றி தான். ஏன்னா குடும்பம் குடும்பமாக போய் எல்லோரும் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ண படம் அப்படின்னு சொன்னால் அது மாற்றுக்கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு படம் 20 கழித்து திருப்பியும் ரீரிலீஸ் பண்ணால் அதுக்கும் அதற்கான வரவேற்புன்றது ரொம்ப அமோகமாக இருக்குது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 600 தியேட்டர்களில் வந்து இந்த படம் ரீரிலீஸ் ஆகுது. நம்ம பார்க்குறோம் டிக்கெட்லாம் போய் உள்ளே போய் பார்த்தா நிறைய வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் நிறைய காட்டுது, இத்தனைக்கு நைட் ஷோலாம் காட்டுது. அப்படின்னும் போது இந்த படத்திற்கான அந்த வரவேற்புன்றது எப்படி இருக்குதுன்னு பார்க்குறீங்க? இந்த கில்லி படம் 2004 வெளியாச்சு அப்படின்னும் போது அதோடைய நினைவுகள் எப்படி இருக்குது உங்களுக்கு? இல்லை, அன்றைக்கி வந்து வரும்போதே அது ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சியோடு இருந்தது சார் அந்த படம். அதாவது பார்க்கும்போதே ஒரு மற்ற படங்களோடு சேர்ப்பு ஒப்பிடும்போது பயங்கர சுறுசுறுப்பான ஒரு படம், ஒரு கபடியுடைய இது. அது பெரும்பாலும் விஜயுடைய படங்களில் கொஞ்சம் காமெடி கலந்து இருந்தாலும் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகிடும். கொஞ்சம் காமெடி கலந்து அவரும் பண்ணணும், அவர் கூட வர்ற காமெடி ஆர்டிஸ்ட் நிறைய வச்சுட்டாருன்னா அதனால் சூப்பர் ஹிட் இதாகிடும். ஏன்னா ஏறக்குறைய ஒரு ஆக்ஷன் பிளாக் கலந்த ஒரு படம் அது. உங்களுக்கு ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு முதல் முதல்ல இவருடைய முதல் என்ட்ரி எடுத்துக்கிட்டாலே இவர் வந்து வேற மாதிரியா இருப்பார். உங்களுக்கு வந்து கிரிக்கெட் ஆடுறதுக்காக இவர் காத்திருப்பாங்க, அவர் வரவே இல்லை, தலைவர் வரலே அப்படின்னாலே அது ஒரு மாதிரியா இருக்கும். இவர் வந்துட்டாலே வேற மாதிரி கிளம்புதல் இருக்கும். அத்தனைக்கு அவங்க அப்பா நினைக்கிறது வேற, இவர் நினைக்கிறது வேற. வீட்டில் உட்காந்து அவன் எங்கே இருந்தார், கிரிக்கெட் விளையாட போயிட்டாரு, கபடி விளையாட போயிட்டாரு அப்படிம்பாங்க. இவர் வந்து பாவாடையை கட்டிட்டு உட்காந்துட்டு படிச்சுட்டு இருப்பார். அதாவது இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு நினை சொல்லுவார். இந்த ரெண்டு பேரும் கோஷ்டி ரெண்டு பேரும் இவருடைய இவங்களை திரிஷாவை கொண்டாந்து மறைச்சி வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதப்போ தங்கச்சி ரெண்டு பேரும் விரட்டணும், இல்லை அந்த ரூமை விட்டு விரட்டணும் அப்படின்னு பக்கத்தில் சச்சினாந்த சச்சின் வந்துருக்காரு, இவர் வந்து ஐஸ்வர்யா வந்திருக்காங்க. அந்த ஒரு அது ஒரு கலகலப்பாக, அதாவது ஃபேமிலிக்குள்ளே இருக்கும், அந்த ஃபேமிலி விட்டு போகாது, ஃபேமிலிக்குள்ளே இருக்கும், அதுக்குள்ளே ஒரு பெரிய கலகலப்பாக இருக்கும். அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கிற அந்த மேட்டரும் வந்துடும். இந்த ஏரியாவில் இருக்கிற இந்த ஃப்ரெண்டு பேர் பார்த்தியா நரி, இவன் யார் பேரா அப்படிம்பாரு, ஓட்டெரி நரி அப்படி. ஏய், வர வர உங்கள் அப்பா வந்து ரொம்ப போலீஸாக இருக்கார், இது தெரியல அப்படின்பார். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பேசாமல் இந்த வீட்டை வந்து வாஸ்துப்படி சரியில்லாமா, வித்துடலாமா அப்படின்பார். ஆமாங்க, வித்துடலாமா அப்படின்னு அவங்க சொல். அதாவது அப்புறாணியான ஒரு அம்மா மாதிரி, அப்பா கொஞ்சம் ஒரு கடமையான உணர்வுள்ள ஒரு அப்பா மாதிரி, அதே சமயத்தில் பையனை பற்றி தெரிஞ்சாலும் ஒரு சாஃப்டாக அப்படியே இது பண்ணுற மாதிரி. அந்த குடத்தை எடுத்துகிட்டு போகிறல, குத்தடி குத்தடி செய்யல, அந்த குடத்தை விற்கிறதுக்கு போகிறது, அந்த மார்வாடி கடையில் உங்கள் அதாவது நாட்டிலே தண்ணி இல்லை, மழை இல்லை, உங்கள் ஆள்கள்ட்ட மட்டும் எப்படி பணம் இருக்குது, நாங்கள் இது பண்ணுறோம், அந்த வந்து நாங்கள் திருந்திட்டால் நாங்கள் ராஜஸ்தான் ஓடி போயிடுவோம். அதாவது கொஞ்சம் அரசியல், அதாவது ஒரு சமூகம் சார்ந்த ஒரு அரசியல், ஒரு அதே சமயத்தில் ஒரு புரிதல். அதே சமயம் இவர் வந்து ஒரு கிரிக்கெட், அதாவது ஒரு கபடி மேன்,
கபடிக்காக ஒரு ஒரு தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலும் கபடிக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு உண்டு, அந்த காலத்துலேருந்து உண்டு. அவர் ஃபஸ்ட்டு ரெண்டாவது படம் மூணாவது படம் கபடி தான் பண்ணியிருப்பார். உங்களுக்கு இது நினைக்கிறேன் செந்தூர பாண்டியில் எதுலையோ கபடியெல்லாம் பண்ணியிருப்பார். அது யுவராணி கூட சேர்ந்து ஏதாவது ஒரு படத்தில் பண்ணியிருப்பார். அது வேறு கையத்தொட கூடாத இடத்துலலாம் கைப்பட்டு அதே மாதிரி வேற மாறி போயிடும். ஏன்னா ஏற்கனவே அந்த அதே மாதிரி ஒரு பேட்டர்னில் எங்கே ஒரு கண்ணகியில் வந்திருக்கும். அதை அப்படியே அவங்க அப்பா மறக்காமல் அந்த சீனாக வச்சுருப்பார். கொஞ்சம் பிஎன்சியில் ஒரு பெரிய புத்துணர்ச்சி ஏற்படுத்தணும்னு வச்சது அது. இதில் புத்துணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்தணும்னு வச்ச சீன் அது. ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பசங்களோடு சேர்ந்த ஒரு கபடிங்கிறது ரொம்ப அது மதுரைடே மதுரைடா பார்த்துடா வெட்டி விடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து அதாவது யாருன்னு பார்க்கறது இல்லை, நியாயம்னு பட்டா அடிச்சிடறது இல்லை. அது ஒரு பெரிய ஹீரோயிசமான ஒரு படமாக வந்து இருந்தது. ஏன்னா ஒரு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக கொண்டு போகிறோம். சாதாரண பையன், கபடி ஆடுற பையன், ஒரு ஏரியா பையன், இப்படியே தான் கொண்டு போகிறேன். போக 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 உங்களுக்கு இப்போ பிரகாஷ் ராஜோடு சேர்ந்து மோதம் மோத ஆரம்பிக்கும் போது பெரிய ரேஞ்ச் ஆகணும். உங்களுக்கு கிளைமேக்ஸில் உங்களுக்கு அந்த த்ரிஷா இது சொல்லுவாங்களா, நீ ஆம்பளை இருந்தால் அவனை ஜெயிச்சுட்டு வாப்போ. அவ அந்தம்மா வந்து அசால்ட்டாக சொல்லிட்டு போங்க, ரொம்ப கேஷுவலாக அசால்ட்டாக வந்து காஃபி எடுத்து குடிச்சுட்டே போவோம். டென்ஷன் ஆகிடுவார் ஒரு அமைச்சருடைய பையங்கிறது தாண்டி அவர் டென்ஷன் ஆகிட்டு கத்துறதும் பிரகாஷ் ராஜ் அது வந்து இல்லை. இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் வந்து பிரகாஷ் ராஜ் செல்லும் இளவி செல்லும். அதை வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜருடைய அந்த உயரத்துக்கும் ஒரு இதுக்கும் அந்த ஸ்லாங்கு, அதே சமயத்தில் வந்து ஐ லவ் யூ செல்லும் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி வரைக்கும் அவரை பார்த்து எல்லோருமே ஐ லவ் யூ செல்லும் செல்லும் செல்லும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு அந்த டைலாக் அவர் மேலே ஒரு பெரிய இது கொடுத்தது. அதே சமயத்தில் ஒரு ஊரையே அடக்கி ஆளக்கூடிய யாரையும் இது பண்ணப்படக்கூடிய ஆள் வந்து பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கண்ணிய குறைவான ஆள். இந்த மாமனை பற்றி கேட்டுப்பார் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவர் லவ் பண்ண அந்த அவர் விரும்புகிறார். அவருக்கும் வயசு வித்தியாசம் இருந்தாலும் அது விரும்புகிறார். ஆனால் அவளை தொடாமை அவர் நினச்சா முடிச்சிடலாம், ஆனால் முடிக்கிறது இது பண்ணுறதில்ல. அந்த நேரத்தில் ஒரு ஹீரோயிசம், அதே சமயத்தில் ஒரு வில்லனுக்கான ஒரு கௌரவமான ஒரு தோற்றம். எப்படி ராமாயணத்தில் எப்படி சீதை அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ராவணன் இவர் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இவர் வந்து வில்லனாக இருந்தாலும் கூட அந்த த்ரிஷா மேட்டரில் மட்டும் அவர் எல்லை மீறாமல் அப்படியே கொஞ்சம் அப்படியே இது பண்ணிட்டு போகல. இந்த பாஷா படத்தில் வந்து எப்படி ரஜினிக்கு ரகுவரன் வந்து ஒரு ஆமாம் சிம்ம சொப்பனமாக இருப்பார், அந்த கேரக்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி கில்லி படத்துக்கு பிரகாஷ் ராஜா சொல்லலாம் உங்களுக்கு அப்படி சொல்லலாம். ஏன்னா ஒரு அவ்வளோ பெரிய ரவுடி அந்த ஏரியாவே பயப்படும், அவர் பேர் சொன்னாலே பயப்படும். டேய் யார் எந்த ஒரு அந்த முதல்ல அந்த அடிக்கும் போது எவன் வெளியூர்காரனாக இருப்பான் போடு அதான் தெரியாமல் கை வச்சுட்டான் அப்படிம்பாங்க. அது ஒரு டைலாக்கு அது கரெக்டாக அந்த அந்த டைலாக் சரியாக இருக்கும். அது ஒரு கை வச்சுருவார் யாருன்னே தெரியும். பாண்டியவே ஒருத்தன் அடித்து போட்டானா கண்டிப்பாக நம்ம ஊருக்காரனாக இருக்க மாட்டான்னு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரு இது பண்ணியிருப்பார். அதே மாதிரி உங்களுக்கு அந்த அவர் அடிச்சுட்டு அந்த கழுத்தில் இது போட்டு இழுத்துட்டு போவார் பாருங்கள். இது ஒரு அதாவது நீங்கள் பாட்ஷாக்கு எப்படி அந்த இதை வச்சோ அந்த மாதிரியான ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஆளை அந்த வண்டியில் வச்சுட்டு அர்ஜுன் அருவியில் அந்த சாங்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹை ஸ்பீடாக இருக்கும். அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி அவர் எல்லா தியேட்டர்லையும் இப்போ ரிப்பீட் மோடில் போடுறாங்க, ரெண்டு தடவை போடுறாங்க. ஆமாம் ரெண்டு தடவை போடுறாங்க. ஆமாம் அது போடும் போடும்போது அது அதாவது ஒரு வீரத்தோடு எந்திரிச்சு போராட கிளம்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி அந்த சாங் அது. ஆமாம் அந்த தண்ணிக்குள்ளே போகிறதும் அவங்களுடைய இதை பண்ணுறதும் அங்கே போன பிறகும் கூட அவரை காப்பாற்றி அமெரிக்கா அனுப்பணுங்கிற அந்த உணர்வோடு செயல்படுறது அதிசயத்தில் தான் உங்களுக்கு வந்து மாற்றுறது இதெல்லாமே தாண்டி உங்களுக்கு வந்து அந்த ஒரு கோயில் திருவிழா நடக்கும்ல அங்கே நடந்தது அது ஒரு பார்த்திங்கன்னா அதில் ஒரு லவ்வும் இருக்கும் ஜாலியாக இருக்கும். அப்படியே ஒரு அவங்கள வந்து இது பண்ணி திருப்பி விட்டுட்டு எப்படி அவரை போகிறது அப்படிங்கிறதான். அந்த பைக்கில் போகும்போது அவரை அதுதான் தேடிட்டுருக்கேன், ஊரெல்லாம் தேடிட்டுருக்கேன், அது எங்கள் அப்பாவே வேறு தேடிட்டுருக்காரு. அதை தாண்டி எப்படி அவர் அமெரிக்கா அமெரிக்கணும் அனுப்பணும் அப்படிங்கிறதெல்லாம் நல்ல ஒரு சூப்பராக பண்ணியிருப்பார். ஒவ்வொரு சீனும் வந்து உங்களுக்கு வந்து அந்த இந்த என்னுடைய கேள்வி என்னவாக இருக்குன்னா அந்த 2004 அந்த படம் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அவர் மாறிட்டார். திருமலை அப்படின்னு படம் பண்ணி ஆக்ஷன் ஹீரோவாக மாறிட்டார். இது ஒரு தெலுங்கு படம் கிட்டத்தட்ட, இது வாங்கி தான் இது பண்ணுறாங்க, ரைட்ஸ் இது பண்ணி தான் பண்ணுறாங்க. எப்படி ஒத்துக்கிட்டார் தெலுங்கு படம் அப்படின்னும் போது, இது எதற்காக இதை ஒத்துக்கிட்டார்? இல்லை இதை வந்து தெலுங்கில் நல்ல போச்சு சார், மகேஷ் பாபுங்கிற தமிழில் எப்படி இவர் எப்படி அந்த மாதிரி தெலுங்கில் மகேஷ் பாபுக்கு ஒரு பெரிய மாஸ் இருக்குது. அவர் பண்ணுற படங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு நல்ல க்ரியேட்டிவாக இருக்கும், மாஸாக இருக்கும். அது இங்கே தமிழுக்கும் நல்ல அந்த அந்த சப்ஜெக்ட் தமிழுக்கும் நல்ல ஏற்றுக்கலாம். ஏன்னா நீங்கள் நிறைய விஜய் அவர்களோட இது எழுதியிருக்கீங்க. ஆமாம்
பயோகிராஃபிலாம் எழுதியிருக்கீங்க, நிறைய அவரோட வாழ்க்கை வரலாறு வந்து நீங்கள் அப்போவே எழுதியிருக்கீங்க அப்படின்னும் போது, நிறைய தெலுங்கு படங்கள் ரீமேக் பண்ணியிருந்தார், ஆனால் இந்த படம் குறிப்பிட்ட படம் பண்ணதுக்கான காரணம் எதுவும்? அந்த நேரத்தில் வந்து இந்த தரணி வந்து கொஞ்சம் அப்படியே வர்றாரு, தில் தூள் டைரக்டர் தரணி, அவர் ஆரம்பத்தில் வந்து சில இந்த மாமுட்டி இவங்களை வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தார், நம்ம வீரப்பன் கதையை வச்சு. ஆரம்பத்தில் வந்து விஜயகாந்துடைய ஆஃபீஸில் தான் இருந்தார் அவர், கொஞ்சம் கால் தாங்கி நடப்பார், விஜயகாந்தோடய ஆஃபீஸில் இருந்தால் ஆகிய செல்வமணி இந்த குரூப்போடே சுற்றிட்டே இருப்பார். வாய்ப்புகள் அவருக்கு பெருசாக வராமல் இருக்கும்போது இந்த கில்லிக்கான அந்த சப்ஜெக்ட் வந்து கொண்டு வரும்போது உங்களுக்கு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா தரணி எங்கேயோ போகிறார். அந்த இதுக்கான வந்து நிறைய அடிகள் நிறைய எடுத்தாங்க, இருந்தாலும் கூட அந்த ஃபுட்டேஜ் கரெக்டாக கட் பண்ணி அந்த எடிட்டிங் பண்ணி, அதாவது படத்தில் எங்கேயுமே அவங்க அந்த லேக் இருக்காது, கொஞ்சம் சோர்வு இருக்காது, போயிட்டே இருக்கும். ஒரு படத்தை வந்து நீங்கள் சுறுசுறுப்பாக ஓடிட்டே இருக்கும்போது நதி மாதிரி நீரோடை மாதிரி ஓடிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து யாருமே வந்து எந்திரிச்சு டீ குடிக்க போகலாம் அது குடிக்க போகலான்ட்டு உங்களுக்கு அப்படி போடு போடு. அந்த சாங் பார்த்திங்கன்னா இன்றைக்கி போட்டாலும் கூட அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுருவாங்க சின்ன பசங்க உட்பட. ஆமாம், எல்லோருமே அவரே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக டான்ஸ், ஏற்கனவே ஒரு சூப்பரான ஒரு டான்ஸர் தான், இவர் டான்ஸ் பண்ணுவார் விஜய், அதில் வந்து இன்னும் அசத்தலாக பண்ணியிருப்பார். அது ரெண்டு பேருக்குமான கெமிஸ்ட்ரி ரொம்ப இதானது அந்த படத்தில் தான். இது 2004 அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு முன்னாடி வந்து படையப்பா படம் தான் அதிகபட்ச வசூலை பண்ணியிருந்துச்சு. இந்த படையப்பா வசூலை தான் இந்த படம் முறியடிச்சது, கிட்டத்தட்ட 50 கோடி வந்து கலெக்ஷன் தாண்டி பண்ணிச்சு அப்போவே அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ தான் விஜய் அவர்களோட அந்த இது வருதா, முதல் தடவை அந்த அவர் தகர்க்கிறாரா சாதனைகளை ரஜினிகிட்டு நிகரான 97 பார்த்தீங்கன்னா 96 97 பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு காதலனாக தன்னை ப்ரோமோட் பண்ணிகிட்டே வர. ஆமாம், இந்த மாணவர்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில் பண்ண படங்கள் அந்த மாதிரி. ஆமாம், அந்த உங்களுக்கு வந்து பூவே உனக்காக கொஞ்சம் அப்படியே அவரை கொஞ்சம் அப்படியே நிமிந்து பார்க்க வைக்கிது. லவ் டுடே 2000 வந்து பூவே உனக்காக வருது, 97 வந்து லவ் டுடே வருது. அது பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மத்தியில் ஒரு, அதாவது யூத் மத்தியில் ஒரு நல்ல பேர் அவர் கொண்டு வருது. ஒரு சூப்பரான ஒரு லவ் சப்ஜெக்ட் அது. அதில் வந்து ஆக்ஷன் பிளாக் ஒன்றும் பெருசாக இல்லை, ஆனால் சின்னதாக ஒரு இருக்கும் அது பெருசாக இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காதலுக்கு மரியாதை, அதுவும் பார்த்தீங்கன்னா 97 தான். அது வந்து இங்கேயோ கொண்டு போகுது, ஃபேமிலிக்குள்ளே அவரை கொண்டு போய் வச்சிருது. எங்கள் குடும்ப பையன், எங்கள் பக்கத்து வீட்டு பையன், எங்கள் குடும்ப பையன், அவன் நல்ல லவ் பண்ணியிருக்கான், நல்ல சப்ஜெக்ட் இது. அந்த சப்ஜெக்டில் வாய்ஸாக வந்து பெண்கள் மத்தியில் அவரை கொண்டு போய் பிரிய ரேஞ்சு கொண்டு போனது. அந்த அதாவது அதுலேருந்து தொடங்குது அவர். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஏறிட்டே வர்றார். அதாவது ஒரு படிப்படியாக தான் ஏறிட்டு வர்றார். தடால்னு ஏறி வந்திருந்தால் அவர் காணாமல் போயிருப்பார், படிப்படியாக ஏறி வர. அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு திருமலை, பகவதி, பகவதி ஆக்ஷன் பிளாக்கு, அதில் திருமலைக்கு முன்னாடி பகவதி வந்து திருமலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் முதல் முதலே வந்து ஆக்ஷன் பிளாக் பண்ண சொல்கிறாரு. இவர் பயப்படுறாரு, ஆனால் இது சரிப்பட்டு வருமா, அவர் ஒரு அந்த பெரிய அந்த வலைக்குள்ளே ஒரு கூண்டுக்குள்ளே வந்து ஒரு ஒகேனக்கல் எடுத்தாங்க, கொஞ்சம் இது பண்ணால் அவ்வளோ கீழே விழுந்துடலாம், அந்தளவுக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு சீன் அது. அதே சமயத்தில் இதெல்லாம் எடுத்தால் சரியாக வருமானே, இது பயப்படாமல் பண்ணுங்க தம்பி, பயப்படாமல் பண்ணுங்க, சூப்பராக வரும் அப்படின்றாரு. அதில் வந்து ஆக்ஷன் பிளாக் பண்ணுறாரு, ஓரளவு கொஞ்சம் ஆக்ஷன் பிளாக்கில் கொஞ்சம் ஒரு இது இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா லேகர் கொஞ்சம் இருக்கும். அதை பகவதியில் இதில் திருமலையில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதை நெருங்கிறது, அது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வேறு மாதிரி, கொஞ்சம் அப்படியே அந்த தீக்குச்சி பற்ற வைக்கிறது, சிகரெட் பற்ற வைக்கிறது வேறு மாதிரி. உங்களுக்கு அந்த கார்த்திக் இதில் பண்ணியிருப்பார், அமரன் இல்லை இல்லை அமரன் பண்ணியிருப்பார். அதே மாதிரி கார்த்திக் அந்த சுறுசுறுப்பான ஒரு இது பண்ணியிருப்பார், மிஸ்டர் சந்திரமௌலி அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு, அதாவது காலேஜில் இவ்வளோ அந்த இவ்வளோ ஜோதியை கூப்பிட போன நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு கெட்டப்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்திருப்பாங்க அந்த நேரத்தில். அதை வந்து அதுலேருந்து ஒரு ஆக்ஷன் பிளாக் பிடிச்சிட்டு வர்றாரு, ஆக்ஷன் பிளாக் பிடிச்சிட்டு வந்து இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக வருது, வளர வளர இன்னும் கொஞ்சம் ஒரு பவர்ஃபுல்லாக வருது கில்லியில். உங்களுக்கு கில்லிப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி, அந்த கில்லிக்கான ஒரு துள்ளலோடு இருந்தது. அதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் ரசிக்கிற மாதிரி ஒரு துள்ளல் இருந்துச்சு. இப்போ உள்ள டியூகே கிட்ஸ் அதை பார்த்துருக்க மாட்டாங்க, டிவியில் பார்த்துருப்பாங்க. ஆமாம், ஆனால் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுன்றது அவங்களுக்கு கிடைக்காது. இப்போ ரீ ரிலீஸ் பண்ணதுனால அது அவங்களுக்குமே ஒரு சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அதாவது அவருடைய ஃபேன்ஸ் உட்பட அன்னைக்கு வந்து சின்ன வயசில் பார்த்துருப்பாங்களே, ஏறக்குறைய 20, 24 வயசில் 8 வயசில் பார்த்தவங்களாம் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய கொஞ்சம் பெருமிதத்தோடு கொஞ்சம் சந்தோஷமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி சின்ன பசங்களாக இருந்தாங்க, ஓகே ரசித்த படம் நல்ல படம் தான் ஐயா ரசிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஒவ்வொரு சீனும் நல்ல, அதில் வந்து பிரபுதேவாவுடைய தம்பி கூட நடிச்சிருப்பார் நாகராஜ்,
நாகேந்திர பிரசாத் நண்பர்கள் அவரும் இருப்பார். அவருடைய லவ்வுக்காக ரெண்டு மூணு படங்கள் அவர் கூட சேர்ந்து பண்ணியிருக்கார். அந்த படங்கள் பெரும்பாலும் அது சக்சஸ் ஆன படங்களாக தான் அமைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். அன்னைக்கே வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட படம். அன்னைக்கே வந்து உங்களுக்கு நீங்கள் கலெக்ஷன் வாய்ஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுக்கு பிறகு பல தியேட்டர்களில் வந்து உங்களுக்கு ஒரு அவருக்கு அந்த தியேட்டருக்காரங்களே அவர் வந்து இது பண்ணியிருந்தாங்களே, இவருடைய படங்கள் பெரும்பாலும் மினிமம் கேரண்டி அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு உருவானது அந்த படங்கள்லாம் உருவாக்குச்சு. இப்போது கில்லி படம் அப்போது 2004 ரிலீஸ் ஆனப்போ உங்களுடைய நீங்கள் இப்போ இந்த பத்திரிகைகளில் எழுதுறதா இருக்கட்டும், அந்த படத்தினை பற்றின விமர்சனங்கள் எல்லாமே வந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் எப்படி இருந்தது அந்த டைமில்? இல்லை அந்த டைமில் கொஞ்சம் நல்லா எழுதியிருந்தாங்க எல்லாமே. எல்லாருமே வந்து அந்த படத்தை வந்து யாருமே பெருசாக குறை அதிகமாக கண்டுபிடிக்கல அந்த நேரத்தில். வந்து பெரும்பாலும் விஜய் இல்லை, இப்போ நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினி அவர்கள் படமாக இருந்தால் பாபான் அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான எதிர்பார்ப்பு, அந்த படத்தினை பற்றின செய்திகள் ஏதாவது இருந்தால் போதும், அதை வந்து தேடி கண்டுபிடிச்சி எழுதி போடுறது தான் முக்கியமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த படம் வரதுக்கு முன்னாடி எதுவும் எதிர்பார்ப்புகள் இருந்ததா, இல்லை வந்ததுக்கு பிறகு தான் இதை பற்றின அந்த? இல்லை அது எதிர்பார்ப்பு அவங்க உருவாக்கலை. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த படம் வருது, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் வருது, இந்த மாதிரி ஒரு அந்த தெலுங்கில் இந்த தெலுங்கில் போயிருக்குன்னா தெலுங்கில் அந்த ஒரு சரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, விஜய் ஒரு காம்பினேஷன் இதாக இருக்குது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வரும்போது, டக்குன்னு வரும்போது உள்ளே வரும்போது உங்களுக்கு ஒரு வேறு வகையில் கொஞ்சம் அப்படியே ஸ்பீடு பிடிக்குது. எந்த சீனும் பார்த்தீங்கன்னா பயங்கர சுறுசுறுப்பாக இருக்கும் அந்த படம் முழுக்க. உங்களுக்கு வந்து எங்கேயுமே தோய்வு இல்லாமல் போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு சீனும். அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அந்த ஸ்க்ரீன் பிளேயருக்கு பாருங்கள், அது அதுதான் சக்ஸஸுக்கு முக்கியமாக காரணம். அது பிறகு அந்த காம்பினேஷன், இவங்களுடைய காம்பினேஷன், இவங்களுடைய அந்த சாங்கு அப்போ வந்து அந்த பேர் தான் இப்போவும் லியோவில் திருச்சி 20 வருஷம் கழிச்சு அதே பேர் வந்துருச்சு திருப்பி. அந்த லியோவில் பெருசாக வரல அது, ஆனால் அதே பேர் ஒரு பேர் வந்திருக்கு. ஆனாலும் கூட அந்த ஞாபகத்தை வச்சுக்கலாம் அவ்வளோதான். ரொம்ப நாள் கழிச்சு நான் மறுபடியும் ஒரு பிள்ளைக்கு 20 வருஷம் கழிச்சு ஒரு ஹீரோயின் ஹீரோயினாகவே நடிச்சிருக்காங்க சார், அதுவே பெரிய விஷயம் தான் தமிழ் சினிமாவில். தமிழ் சினிமாவில் அதுதான் பெரிய விஷயம்தான். கல்யாணம் ஆகலை இல்லை, அதனால ஹீரோயின் தான் நடிச்சிருந்தேன். கல்யாணம் ஆகிருந்து அவங்க வந்து வேற மாதிரி தான் வந்திருப்பாங்க. கல்யாணம் ஆகி நயன்தாரா கூட ஹீரோயினா தான் சார் நடிக்கிறாங்க. ஆமாம், இவங்க நடித்தாங்களே நயன்தாரா, இவர் இந்த படையப்பால பண்ணாங்களே அவங்க வந்து அதில் பண்ணாங்க. இதில் வந்து அவர் ரஜினிக்கு ஒய்ஃபா, ஆமாம் ஒய்ஃபா, பெரிய பையனுக்கு ஒய்ஃபா நடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இதில் மாறி இருக்கலாம். அதாவது ஒரு இதுதான், ஒரு ஹீரோயினாக இருந்து அதுக்கு பிறகு அவங்க பண்ண படங்கள் இப்போ இது வரைக்கும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சிருக்கு. இல்லை இந்த படத்துக்கு எல்லாருமே ஒரு பக்கபலமாக இருந்திருக்காங்கன்னு தான் சொல்லலாம். ஆமாம், அது வெறுமனே அது விஜய் மட்டுமே ஒரு காரணம் கிடையாது. ஏன்னா இயக்கமாக இருக்கட்டும், ஆமாம், விஜய் அவர்களின் நடிப்பாக இருக்கட்டும், த்ரிஷாவாக இருக்கட்டும், அவங்க தங்கச்சியாக நடித்த அந்த ஜெனிஃபர் அவங்களா இருக்கட்டும், அவங்க அந்த அப்பா அம்மா எல்லாருமே, மற்ற கேரக்டர்கள், திருக்கதை திரைக்கதை முதற்கொண்டு எல்லாமே அதுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான. ஒவ்வொரு சாங்கு வந்து சாங் அந்த படத்துடைய வெற்றிக்கு 25% சாங்கே இதாகிடுது சார். அதுக்கு பிறகு அந்த படத்துடைய சுறுசுறுப்பு, அந்த ஸ்க்ரீன் பிளே, அதுக்கு பிறகு ஹீரோ மேலே இருக்கிற இமேஜ், இந்த அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு லவ்வு, ஒரு கெமிஸ்ட்ரி, அதே சமயத்தில் அவங்க நட்பு வட்டம், அதே சமயத்தில் இவங்களுக்குள்ளே அந்த ஒரு சாதாரண ஒரு கில்லி விளையாடுற, சாதாரண கிரிக்கெட் விளையாடுற ஒரு பையன், கபடி விளையாடுற, கபடி விளையாடுற ஒரு பையன், அப்படியே எப்படி எங்கேயோ போயிட்டு இதாகிறாருல, ஒரு பெரிய அதாவது அமைச்சருடைய பையனுக்கு எதிராக வந்து ஒரு நிற்கக்கூடிய அளவுக்கு உயரம் அப்படியே தாண்டி போயிட்டே இருக்கார். அதாவது தான் அந்த இடத்துலையும் அவர் வந்து ஒரு கபடி விளையாடுற பையனை தான் தன்னை அடையாளப்படுத்திக்கிறார். அதை தாண்டி நான் அவனை விட பெரியவன் அப்படின்னு வரவே இல்லை. அந்த ஸ்கேலோடு போகிறதுனால உங்களுக்கு அதை நீங்கள் வந்து ஒன்றி போயிடுறீங்க. அவள் வந்து பெரும்பாலும் சினிமா பார்க்குற ஆடியன்ஸ் எப்படின்னா, நான் பார்க்குறேன்னா நான் விஜயாக மாறிடுறேன் சார், த்ரிஷா என்னுடைய ஜோடியாக பார்த்து வாங்கப்போ, என்னுடைய ஜோடியாக நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் இப்படி நீங்கள் லவ் பண்ணுற மாதிரி, நான் த்ரிஷாவை லவ் பண்ணுற மாதிரி நான் விஜயாக மாறினும் போது தான் அந்த படம் சக்ஸஸ் ஆகும். நான் என்ன நீங்கள் விஜயாக அந்த கதாபாத்திரமாக மாற்றணும், மாற்றலைன்னு அந்த படம் ஃபெயிலியர் ஆகிடும். பெரும்பாலும் இது சொல்லுவாங்களே, அது கல்யாணம் ஆன பிறகு ஏன் நம்முடைய ரசிகர்கள் வந்து ஏற்றுக்கிறது இல்லை அப்படின்னா, வேறு அடுத்தவனுடைய பொண்டாட்டிங்கிற பார்க்குறான், இவன் படம் பார்க்கும்போது தன்னுடைய லவராக பார்க்குறான். அதாவது அவனுடைய மைண்ட் அதுதான், அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த படத்தில் ஒன்றி போக முடியும். அது இல்லாமல் நீங்கள் ஹீரோவுக்கு மட்டும் வராது. ஆமாம், ஹீரோ தானே படம் பார்க்குறவன் ஹீரோ இல்லை, அவன் எந்த வயசானவன் நான் ஹீரோ தானே அப்படிங்கிற மாதிரி மன ஒன்றைங்களே இவனுக்குள்ளே இருக்குது. அதை நீங்கள் பொது புத்தியில் சேர்த்து வச்சுட்டீங்க, நீ எந்த வயசானாலும் அதுதான் அப்படின்னு. நான் ஒரு முறை கேட்டேன் அந்த மாதிரி கூந்தத்தில் இருக்கும்போது கேட்டேன், 70 வயசானாலும் ஹீரோன்னு நடிக்கிறாங்க, ஹீரோயின் வந்து கல்யாணம் ஆனப்படியே முடிச்சிடறாங்க இல்லையா அப்படின்னா, சில பேர் தயங்கினாங்க, சில பேர் ஒரு சிலர் நல்லா பதில் சொன்னாங்க. அது ஒரு சிலர் பொன்வண்ணன் நல்லா சொன்னாங்க, ரோகிணி ஒன்று சொன்னாங்க, அவ்வளோதான்.
சில பேர் அதுக்கு பதில் சொல்ல முடியல அவங்களால, என்ன பண்ணுறது, சொன்னால் யா பொல்லாப்பு. அதுதான் 2004 விஜய் அவர்கள் வந்து ஒரு நடிகராக அறியப்பட்டார். இப்போ 2024 ஒரு தலைவராக அறியப்படுறார். இப்போ நம்ம பொதுவாக அந்த செய்தித்தாள்களில் போடும்போதோ இல்லை நியூஸ் சேனலில் போடும்போதோ தாவேக்கா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் வந்து வாக்களித்தார், ஆனால் இப்போ நடிகர் அப்படின்னு போடுறது இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி 2004 மிக சாதாரண ஒரு நடிகராக, ஒரு என்ன சொல்றது, ஒரு கமர்ஷியல் ஓரளவு கொஞ்சம் பெரிய நடிகர், உச்ச நடிகர் தான் இருந்தாலும் ஒரு கமர்ஷியல் நடிகரா உருவான இளைய தளபதியா வந்து தளபதி, இளைய தளபதினு சொல்ற அளவுக்கு, தளபதினு சொல்ற அளவுக்கு கொஞ்சம் பெரிய ஒரு நடிகரா இன்னைக்கு தளபதி, இன்னைக்கு தளபதி தலைவர் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்திருக்காரு. அதற்கு மிக முக்கியமான இந்த கில்லி படமும் ஒரு காரணம், முக்கியமான படம். ஆமா, ஒரு 20 ஆண்டுகள் கழித்து வந்தாலுமே கூட ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை, ரீ ரிலீஸ்லயுமே கூட ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளை, மற்ற ரீ ரிலீஸ்க்கு இல்லாத ஒரு எதிர்பார்ப்பை இந்த படம் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றிய நிறைய நினைவலைகளை இருந்தாலும் நீங்கள் அப்படி போடு போடுன்னு போட்டால் உங்கள் கையை உங்களை அறியாமலே தாளம் போட ஆரம்பிச்சிடும், உங்களுக்குள்ளே நீங்கள் அந்த முணுமுணுக்க ஆரம்பிச்சு. கண்டிப்பாக அது அந்த படத்துக்கு அது கொடுத்த ஒரு புத்துணர்ச்சி. ஆமாம், அந்த டான்ஸும் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கூட கூட அந்த ஒரு வேறு வேறு மாதிரி இருக்கும், அது வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி பல நினைவுகளை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரெட்டல் வக்தின் சார்பாக மிக்க நன்றி சார். மிக்க நன்றி சார்.